ப்ரா டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் ப்ரா டவுன் போடணும்னு சொல்லியிருக்கிறேன் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓவர் இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் பே டு ஆனந்த் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆனந்த் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் டூ கேஷ் தானே ஆனந்த டெபிட் பண்ணி ஆகணும் ஸோ ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு டூ கேஷ் ஆனந்த் அக்கௌண்ட் டெபிட் டூ கேஷ் அவ்வளோதான் டூ கேஷ்னா டூ சைடில் போடுங்க அவ்வளோதான் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆனந்த் அண்ட் கிரெடிட் அப்படின்னு என்ன அர்த்தம் Purchase account debit to Anand. Anand credit pannu. credit purchases in So buy purchases. Buy purchases. Value being 8000 rupees. Value being 8000 rupees. I hope you could understand this one. And the 20th, paid to Anand, 3960. Discount allowed by him, 40. So whenever you are making the payment, he has to be debited. Anand account debit, 2 cash, 2 discount. ஆன் இந்த அக்கவுண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் கிரெடிட் சைடில் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது ரெண்டுமே போடணும் ஸோ ஆன் த கன் டூ கேஷ் அவருடைய அக்கௌண்டில் ஃபுல் வேல்யூ இருக்கணும் ஃபோர் தௌசண்ட் அதில் கேஷுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் பை ஹிம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் வேல்யூ பீங் ஃபார்ட்டி ஓகே அதாவது என்ட்ரி வந்து ஆன் த கண்டெபிட் டு கேஷ் ஓகே ஆன் த அண்டெபிட் பெய்ட் டு ஆனந்த் இந்த ஆன் அந்த அக்கோன் டெபிட் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆனந்த் அக்கௌண்டில் ஃபோர் தௌசண்ட் இருக்குன்னா டெபிட் சைடில் ஃபோர் தௌசண்ட் வரணும் அதுக்கு கேஷ் ஒரு பார்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீட் ரெண்டுமே சேர்த்து போனது கம்பைண்டு காம்போண்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிடக்கூடாது ரைட் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆனந்த் ஸோ பர்ச்சேசஸ் டு ஆனந்த் ஸோ பர்ச்சேசஸ் டு ஆனந்துனா இங்கே போடணும் டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் ஆனந்த் அக்கௌண்ட் இல்லையா ஆனந்த் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது ஸோ கிரெடிட் சைடில் போடுறேன் பை பர்ச்சேசஸ் பை பர்ச்சேசஸ் த வேல்யூ பீங் ஃபைவ் தௌசண்ட் டைரக்ட் போஸ்டிங் வித்வுட் பாசிங் தி ஜல் என்ட்ரி ஹியர் இப்போ நான் டேலி பண்ணேன்னா எவ்வளோ வருது டுவெல் அண்ட் ஃபைவ் செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் லெஸ்ட் பண்ணோம்னா லெவன் தௌசண்ட் இஸ் த பேலன்ஸ் லெவன் தௌசண்ட் ருபீஸ் இஸ் தி பேலன்ஸ் பார் ஃபார் த பீரியட் ஓகே ஜூலை ஸோ அப்போ தேர்ட்டி ஃபஸ்ட் இஸ் த லாஸ்ட் டேட் டூ பேலன்ஸ் கேரி டவுன் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் லெவன் தௌசண்ட் ருபீஸ் இஸ் இட் கிளியர்

டூ சேல்ஸ் த வேல்யூ பீங் எயிட் தௌசண்ட் ருபீஸ் தென் சேல்ஸ் அக்கௌண்டை கிரெடிட் பண்ணோம் அக்கௌண்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்டில் கிரெடிட் சைடில் அது டேட்டில் சிக்ஸ் அன்னைக்கு பை கேஷ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் சோல்டு குட்ஸ் டு தேவி சோல்டு குட்ஸ் டு தேவினா தேவி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் தேவி அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஆகணும் ஸோ தேவி அக்கௌண்ட் புதுசாக ஓபன் பண்ணுற இது வரைக்கும் இல்லை அதில் டெபிட் சைடில் எந்த டேட் அது எயித்து டூ சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடணும் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் வேல்யூ பீயிங் நைன் தௌசண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்டை கிரெடிட் பண்ணி ஆகணும் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் அதே டேட்டில் பை தேவி அக்கௌண்ட்னு போடணும் கிரெடிட்டுங்கிறதுனால தேவி அக்கௌண்ட் வேல்யூ பீயிங் நைன் தௌசண்ட் வேல்யூ பீயிங் நைன் தௌசண்ட் அண்ட் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் பர்ச்சேசஸ் டு கேஷ் இப்போ பர்ச்சேசஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் இல்லை ஓப்பன் பண்ணி ஆகணும் ஸோ ஐம் ஓப் ஓப்பனிங் தட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹியர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓகே பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஆகணும் எந்த டேட்டில் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு டூ கேஷ் டூ கேஷ் வேல்யூ பீங் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இன்னொரு இடம் இன்னொரு பிளேஸ் அப்படிங்கிறது கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி ஆகணும் இல்லை சார் கிரெடிட் ஆகணும் பர்ச்சேசஸ் டூ கேஷ் கேஷை கிரெடிட் பண்ணி ஆகணும் அதே டேட்டில் ஸோ ஃபிஃப்டீன் அன்னைக்கு பை பர்ச்சேசஸ் பை பர்ச்சேசஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் பண்ணிட்டேன் ஐ ஹோப் சர் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டுவெண்ட்டி எத்து குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் சாந்தி ஆன் கிரெடிட் அப்படின்னா பர்ச்சேசஸ் டு சாந்தி பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணியாகணும் ஏற்கனவே பர்ச்சேசஸ் இருக்குது டெபிட் சரியில் போடுறேன் எந்த டேட்டில் டுவெண்ட்டி யாருடைய பேர் சாந்தியோடைய பேர் வேல்யூ பீயிங் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தென் வி ஹவ் டு ஓப்பன் தி அனதர் அக்கௌண்ட்ஸ் சாந்தி அக்கவுண்ட்ஸ் நியூ அக்கௌண்ட் ஷுட் பி நவ் ஓப்பன் ஸோ சாந்தி அக்கௌண்ட் ஓகே பர்ச்சேசஸ் டூ சாந்தி இப்போ சாந்தியை கிரெடிட் பண்ணியாக்கணும் அதே டேட்டில் டூ பை பர்ச்சேசஸ் ஐம் கோயின் டு கிரெடிட் ஹேர் ஓகே ஸோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் போஸ்டட் எவரி திங் ஐம் கோயின் டு டேலி திஸ் நவ் ஸோ கேஷ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் இங்கே ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆஸ் ஆன் திஸ் டேட் இந்த பீரியட் எண்டு ஜூன்னு தேர்டியத் இஸ் த லாஸ்ட் டேட் ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் ஃபார் த கேஷ் பீங் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆல்வேஸ் வெரிஃபை வித் புக் ஆன்சர் யா கேஷ் இஸ் கரெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜூலை டூ பேலன்ஸு ப்ராட் டவுன் பீயிங் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் என்ன பேலன்ஸு டெபிட் பேலன்ஸ் ஓகே கேபிட்டல் ஒரே ஒரு ஐட்டம்தான் இருக்குது அப்போ அந்த பீரியட் என்னில் அதே நம்பர் தான் இருக்க போகுது ஓகே ஸோ ஆஸ் ஆன் தேர்ட்டி அன்னைக்கு டூ பேலன்ஸ் கேரி டவுன் பீயிங் ஃபிஃப்டி தௌசண்ட் Rewrite here on first uh, July and by balance brought down 50,000 rupees. Brought down credit sale and the balance on the credit balance. Clear. So capital account and sales account. We have two items here. So 15,000 rupees, 15,000 rupees, 30 and neki to balance carried down being 15,000 rupees for the next period. First uh, July and by balance brought down being 15000 rupees this is nothing but credit balance this is nothing but credit balance i hope so could understand this this is the uh, illustration is number 11 11th one okay capital account 50 correct and uh, sales account uh, sales account 17 mm, 17 17000 let me see here 8 is 9 okay இது எயிட் தௌசண்ட் சாரி திஸ் இஸ் எயிட் தௌசண்ட் ருபீஸ் தென் இட் இஸ் செவன்டீன் தௌசண்ட் திஸ் இஸ் செவன்டீன் தௌசண்ட் திஸ் இஸ் செவன்டீன் தௌசண்ட் மேக் கரெக்ஷன் ஆஃப் திஸ் ஓகே நெக்ஸ்ட் வில் பி ஓகே சிக்ஸ்த் அன்னைக்கு நெக்ஸ்ட் தேவி அக்கௌண்ட் தேவி அக்கௌண்டில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் நைன் தௌசண்ட் ருபீஸ் இங்கே வரும்போது பீரியட் எண்டில் டூ பேலன்ஸ்

నెక్స్ట్ పీరియడ్లో వన్ సవన్ అన్నికి బై పాలన్స్ బ్రాడ్డౌన్ ఫైవ్ తౌసండ్ రూపీస్ బ్రాడ్ డౌన్ క్రెడిట్ సే క్రెడిట్ పాలన్స్ అది డెబిట్లేన్స్ పర్చేస్ ఇస్ బీంగ్ నైన్ తౌసండ్ డెబిట్ బ్యాలెన్స్ శాంతి ఫైవ్ తౌసండ్ క్రెడిట్ బ్యాలెన్స్ ఇస్ ఇట్ క్లియర్